இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப த்ரில்லான ஒரு கோஸ்ட் புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குற ஒரு சில பேருக்கு ஒரு டவுட் வரும், இவன் எந்த ஜேர்னலில் வீடியோ பண்ணுறான்? ஒரு நாள் மிஸ்டி பற்றி பேசுகிறான், ஒரு நாள் கோஸ்ட்டை பற்றி பேசுகிறான், ஒரு நாள் சோஷியல் ஆக்டிவிட்டி பற்றி பேசுகிறான், ஒரு நாள் சினிமாவை விமர்சனம் பண்ணுறான். இந்த மாதிரி ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்னு எதுவுமே இல்லாமல் எல்லாத்த பற்றியும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். உண்மையிலேயே நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பார்க்குக்கு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்னு எதுவுமே கிடையாது. நம்ம சொசைட்டிக்கு எதெல்லாம் நல்ல விஷயம்னு நான் திங்க் பண்ணுறோம் அதை எல்லாத்தையும் தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஹீரோ ஒரு நல்ல ரைட்டர், இவன் நல்லா எழுதுவான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இவனோட கதைகள் எல்லாமே சமூகம் சார்ந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதா இருக்கிறதுனால நிறைய பப்ளிஷர்ஸ் முன்னாடி வராங்க இவனோட புக்ஸை பப்ளிஷ் பண்ண. ஒரு ஸ்டேஜில் நிறைய புக்ஸ் இவனோடது பப்ளிஷ் ஆகுது, ஆனால் எதுவுமே பெருசாக யோசித்த மாதிரி நினச்ச மாதிரி சக்ஸஸ் ஆகலை. அதனால் பப்ளிஷர்ஸ் எல்லாமே திரும்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இவனோட புக்கை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறதை நிப்பாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது சொல்லணுன்ற அவனோட எண்ணம் அவனோட சொந்த காசை போட்டு திரும்ப திரும்ப புத்தகங்களை வந்து பப்ளிஷ் பண்ணுறதில் போகுது. ஒரு ஸ்டேஜில் பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுறான். ஏன்னா கண்டினியூஸாக புக்கை இவனே பப்ளிஷ் பண்ணுறதுனால அதுவும் ஒழுங்காக விற்காதனால தோல்வி அடையிறதுனால இவனால் திரும்ப வந்துட்டு கண்டினியூஸாக பண்ண முடியல, அவனுக்கு வருமானமும் இல்லை. இதனால் என்ன முடிவு பண்ணுறான், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இவனுக்கு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். அதன்படி நிறைய பேர் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டில், திகில்ல, பேய் ஸ்டோரி இந்த மாதிரி வந்து காமெடி இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதி மக்கள்கிட்ட ரீச் ஆகிறவங்களை வச்சுட்டு நம்மளும் இந்த மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதணும்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அப்போது அவன் முடிவு பண்ணுறது உயிரை உரிய வைக்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு திகில் கதையை, ஒரு பேய் கதையை எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதுக்காக பேய்கள் உலாவுது அப்படின்னு உண்மையிலே சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே தங்கி அந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறான். அந்த சூழ்நிலையும் அந்த அட்மாஸ்பியரும் இவனுக்கு நல்லாவே கதை எழுத வருது. ரொம்ப மூர்க்கத்தனமாக ரொம்ப மோசமாக இந்த கதை எழுத ஆரம்பிக்கிறான். யாரை பற்றின கதை எழுதுனா அப்படின்னா, அந்த ஏரியாவில் இருந்த ஒருத்தன் தன்னோட பொண்டாட்டி மேலே இருந்த சந்தேகத்தினால ஒய்ஃபை கொன்னுட்டு அவங்க 5 வயசு குழந்தையும் கழுத்தை துண்டம் துண்டமாக வெட்டி அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு இதெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும்னு தன்னைத்தானே கழுத்தை எடுத்துட்டு செத்து போன ஒருத்தன் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொலை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த இடத்துல தான் போய் இந்த ஸ்டோரி எழுதுறான். இவன் ஸ்டோரி கண்டினியூஸாக வந்துட்டு மெயில் பண்ணுறான், அந்த இடத்துல இருந்து கதைகளை எழுதி எழுதி மெயில் பண்ணுறான் அந்த பப்ளிஷர்ஸ்க்கு. அவங்களும் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க, நல்லா மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. கடைசியாக ஒரு ஸ்டேஜில் அவன் இந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷன் முடிவை மட்டுமே எழுதணும். அதுக்காக அந்த இறந்து போனான்னு சொல்லப்படுற அந்த ஆளோட கல்லறைக்கே போய் எழுத முயற்சி பண்ணுறான். அப்படி எழுதுனதுக்கப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் இந்த பப்ளிஷர்ஸ்க்கு அவனோட இந்த கன்க்ளூஷன் கதையோட முடிவு வந்து சேருது மெயில் வழியாக. அவங்களும் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. நிறைய புக்ஸு இவங்க எதிர்பார்த்த மாதிரியே விற்கிது. பப்ளிஷர்ஸ்க்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ அந்த காப்பிரைட்டோட பணத்தை இந்த கொண்டு போய் இந்த ரைட்டர்கிட்ட கொடுக்கணும், இந்த ஹீரோக்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக அங்கேருந்து அந்த பப்ளிஷர்ஸ் வராங்க. வந்தப்போ தான் அவங்களுக்கே தெரிய வருது இவன் இறந்து போனது. எப்படி இறந்து போனான் அப்படின்னா, அவன் வந்துட்டு இந்த புத்தகத்தோட முடிவை கன்க்ளூஷனை எழுதும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு கருப்பான உருவம் தோன்றி அந்த உருவம் இவனுக்குள்ளே ஊடுருவி அவன் உடலை ரெண்டாக கிழிச்சு அவனை கொலை செஞ்சிருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. இதுக்கப்புறம் இந்த புத்தகம் நிறைய வந்துட்டு விற்பனை ஆகுது. இவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகிறப்போ இவங்க காப்பிரைட் வாங்க வந்த அந்த பணத்துக்கும் மிச்சமாச்சு அப்படின்னு சொல்லி பப்ளிஷர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னும் அதிகமாக புத்தகங்களை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி விற்கிறாங்க. இந்த புத்தகம் நிறைய வந்துட்டு விற்பனை ஆகுது, நிறைய பேர் இதை வந்துட்டு வாங்குறாங்க. ஆனால் யாருமே இந்த புத்தகத்தை பற்றி வந்து கமெண்ட் பண்ணலையே, இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னா தொடர்ந்து மரணங்கள் வருது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. மரணங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பொதுவான விஷயமாக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஹீரோ எழுதின புத்தகம் பக்கத்தில் இருக்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்து இந்த புத்தகத்தினால தான் அவன் செத்து போயிருக்காங்க அப்படின்றதுனால இந்த புத்தகத்தை இனிமேல் இது வந்து விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அப்போது ஒரு பத்திரிகைக்காரர் என்ன சொல்கிறான், இதெல்லாம் சும்மா கட்டுக்கதா, இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை, நான் இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை லைவாக பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் உட்காந்து இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். புத்தகத்தை படிக்கும்போது எல்லா பேஜஸையும் முடிச்சுறான், கடைசி பக்கம் மட்டுமே மிச்சம் இருக்குது. இப்போது அவனுக்கு ஒரு ஃபீலிங், இவ்வளோ புத்தகத்தை படிச்சிட்டோம், எந்த ஒரு விஷயமும் நடக்கல, ஸோ இந்த புத்தகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். இருந்தாலும் கடைசி பக்கத்தையும் படிச்சிடணும், ஏன்னா லைவில் போயிட்டுருக்கிறதுனால கடைசி பக்கத்தையும் படிக்க முயற்சி பண்ணுறான். படிக்கும்போது அவனோட கருப்பு புகை ஒன்று சூழ்ந்து திடீர்னு அவனையும் தாக்கி அவனும் இறந்து போயிடுறான். இது மக்கள் மத்தியில் பரவி உண்மையிலேயே பயப்படுறாங்க மக்கள் எல்லாருமே. உடனடியாக அந்த புக்கை வந்துட்டு எல்லாமே அந்த பிரிண்ட் பண்ண புக்கை எல்லாமே வந்துட்டு திரும்ப கவர்மெண்ட்டே வாங்கி அந்த புத்தகங்களை அழித்து அதை தடை செஞ்சிடறாங்க. இதையெல்லாம் தூக்கி குப்பையில் போடும்போது அதில் ஒரு புத்தகம் ஒரு தொழிலாளிகிட்ட கிடைக்குது. அந்த தொழிலாளியும் அந்த புத்தகத்தை ஆர்வமாக படிக்க, ஏன்னா அவனோட சீரியஸ்னஸ் தெரியாததுனால அந்த புத்தகத்தை படித்து கடைசியாக அவனும் இறந்து போயிடுறான். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மரணங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தினால தான் நிகழுது அப்படின்றது ஒரு ஸ்டேஜுக்கு தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த புத்தகங்களை தடை செஞ்சுறாங்க. இந்த மாதிரி திருளான ஒரு விஷயத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, மனுஷங்களுக்கு மட்டுமே வந்துட்டு கொலை செய்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆவிகளுக்கு மட்டுமே கொலை செய்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, வெறும் புத்தகம் மனுஷங்களை கொலை பண்ணுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. அதனால் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்.
திரும்ப அந்த புத்தகம் எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் படிச்சிடாதீங்க. ஏன்னா திரும்பவும் அந்த ஆத்மா உங்களுக்குள்ளே ஊடுருவி உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணும். ஸோ அந்த புத்தகம் எங்கே கிடைச்சாலும் தூக்கி எறிய முயற்சி பண்ணுங்கள். அந்த புத்தகோட பேர் எனக்கும் தெரியாது, இது ஸ்டோரி தான், ஜஸ்ட் ஸ்டோரியோட கன்க்ளூஷனுக்காக நான் சொன்னேன். ஸோ இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல ஸ்டோரியோட உங்களை திரும்ப நான் மீட் பண்ணுறேன். நன்றி.